வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்க போகுது, அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் ஒரு 9 வேறு லெவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அமௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணலாம் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்தீங்க, ஸோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரைட்டர் மாப்பிள அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 9 அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ என்னடா இது எமௌண்ட் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக ஸ்டோருக்கு வந்திருக்கக்கூடிய எமௌண்ட்டு, அதுவும் ஓல்டு எமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட் எமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டர் வாழ்க்கை எமௌண்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க சொல்கிறேன். ஸோ சர்வர் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தான படம் ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகேஷ் நடித்த ஒரு படம் இருக்கும். ஸோ அது பயங்கரமாக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் பார்க்கணும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சுந்தரம் தான் நினைக்கிறேன், அதோட பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நாகேஷ் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார்ப்பில் அதில். ஸோ ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுரலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைத்தோஸ் 4. இந்த ஒரு எமௌண்ட் ரேம்பேஜோட ஒரு லெஜெண்டரி அமௌண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்காத ஒரு அமௌண்ட்டுன்னு கூட ஓல்டு பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வச்சிருப்பானுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் சொல்லி முடிச்சிட்டானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கோ ஈவெண்ட்டில் வந்தது, இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணுற அமௌண்ட்டு. இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மல் தான். அதுக்கப்புறம் பலூன் அமௌண்ட்டு, பலூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடிக்கிற மாதிரி பூயா வரும் இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போயா அமௌண்ட்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போயா ஈவெண்ட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷிபா பெட்டோட அந்த டாகி அமௌண்ட்டு போடு வேறு மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட இருக்காத ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கேண்டில் பிடிக்கிற ஒரு அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு பேர் தமிழில் சொல்ல வேணாம், ஸோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க, ஓகேவா? சார் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னடா, இது ஜிம்முக்கு போய் ஆம்சலம் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட்டு. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே டே, பரவாயில்லடா கர்ணாகரா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏதோ பறக்க விட்ற அமௌண்ட்டு, மின்னல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு 9 அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 600 டைமண்ட் கொடுத்து எடுக்கணும், மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் கொடுத்து எடுக்கிறாப்புல இருக்குது. ஸோ ஒர்த்தான ஒரு அமௌண்ட் தான், ஓல்டு பிளேஸ் சொல்லிலாம் முடிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல அமௌண்ட்லாம் கொடுத்து ஆல்ரெடி முடிச்சிட்டானுங்க, அது அடுத்த விஷயம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் எலைட்டு செகண்ட் எலைட்லாம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப் ஆகிட்டானுங்க, அதுக்கு எல்லோரும் சகஜமான பிளேயர் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் அவங்கன்னா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் முன்ன மாதிரி இருக்குதா, நீங்கள் முன்னாடி மாதிரி விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஃபயரில் அந்த ரேர் ஐட்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு, அதனாலே ஒரு வேளை கேமோட மதிப்பு போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஓல்டு பிளேஸ்லாம் ரிப் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு போயிடுச்சு. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 GB ரேமு, 2 GB ரேமு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் விளாட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேன் ஆச்சு, பேன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொண்டு வந்தானுங்க. ஸோ அதனால் ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 GB ரேம், 2 GB ரேம் பிளேயர்லாம் விளாட முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த ஒரு மதிப்பை இழந்து விட்டதா என்று எனக்கு தோன்றுகிறது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இல்லை, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, ஓகேவா? ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா OB39 அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தனியாக அப்டேட் பண்ணியிருப்பானுங்க. அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 நாள் தொடர்ந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா P90க்கான ஒரு தீம் கன் ஸ்கின் தான், ஆனால் சூப்பர் பவருங்க, ஓகேவா? ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் வேறு சிங்கிள் ரேஞ்சு, ஓகே, நல்ல பவர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா P90க்கு லெஜெண்டி கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. கன் ஸ்கின் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே கிடச்சிரும், எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல பவர் தான், ஓகேவா? ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போது. அந்த ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுகிறது கேமுக்குள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ப்ரோ, ஓபி அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில், அது உண்மையாக போயா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன் அப்படின்னா அப்டேட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 1:30 PM ஓகேவா, 9:30 1:30 PM வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கானுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை பக்காக இருக்கலாமா,
தெரியல பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அப்டேட்லாம் சீக்கிரமாக முடிச்சானுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேல வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கேம் விளையாடாமல் இருந்துட்டு கேம் விளையாண்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகேவா. சரி ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவோ கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ ரிட்டன் வர மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ரிட்டன் வராதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரினாகரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுக்காம இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹைட் அவுட் ஈவெண்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணாத பிளேஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கம்மியாக இருக்க பிளேஸ் ஓல்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் விளையாடாமல் போட்டிங்க அப்படின்னால ஹைட் அவுட் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஸ்கின் ஒன்றுனா நிறைய பேருக்கு ஒவ்வொரு கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் பேக் வராமலே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், காத்திருப்போம் ஓகே. சரி ரைட்டு, நெக்ஸ்ட்டு புது யுவ கன்ஸ்கின் என்ன வருது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேட் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. விண்ஸோ அப்படின்ற இந்த ஒரு ஆப்பில் உங்களால் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ உடனே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இருக்கும், மெயின் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை விட சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மணியை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படின் சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் 196 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1196 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இந்த ஒரு அமௌண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணும் அப்படின்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இது மட்டும்தான் ஏர்ன் பண்ணுற மெத்தடானு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது இதில். ஸோ இதில் ஃப்ரீ ஃபயருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் அப் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப் அப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப்பும் கம்மியாக கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலமாக டாப் அப் பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் டாப் அப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது ஓகேவா. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக மணி 100% ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சொந்த காசை போட்டு தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயருக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மணி ஏர்னிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி அதை வச்சு டாப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க.